வணக்கம் நண்பர்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறது ப்ரொமோஷன் ரெஜிஸ்டர் கையால் எழுதாமல் பிரிண்டட் ஃபார்மெட்டில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ இதே பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூலோட ப்ரொமோஷன் ரெஜிஸ்டர் ஃபஸ்ட்டு கிளாஸ் 6th A, அதில் ஒரு 8 பசங்களுக்கு இது பிரிண்டட் ஃபார்மெட்டில் எடுத்தது. ஸோ அடுத்த 8 பசங்க, அதுக்கப்புறம் அடுத்த 8 பசங்க, ஸோ 40 பசங்களுக்கு முடிஞ்சிடும். அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 10th ட்ராப் அவுட் என்ன அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸு. இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் உள்ள 8 கிளாஸுக்கும் இந்த நோட்டில் இருக்கும். எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்தது தான். இது இந்த கிளாஸு கடைசி கிளாஸ், 8B உள்ள அப்ஸ்ட்ராக்ட். இது ஓவரால் அப்ஸ்ட்ராக்டு, எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது மாதிரி சிசி கால்குலேட்டர், சிசி ப்ரொமோஷன் ரெஜிஸ்டர் நீங்களே பிரிண்டட் ஃபார்மெட்டில் செஞ்சு அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கூகுள் ஓப்பன் பண்ணி சயின்ஸ் ஆனந்த் எயிட்டி சிக்ஸ் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் இருக்குல்லையா, இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய பிளாக்குள்ளே போகும். அதில் நிறைய லேபிள்ஸ் இருக்கும். அதில் வந்து சிசி ரெக்கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது நிறையா இருக்கும். சிசி அப்ஸ்ட்ராக்ட் கால்குலேட்டர், 9th ப்ரொமோஷன் ரெஜிஸ்டர், அப்புறம் ரிசல்ட் அனாலிசிஸ் அப்படிலாம் நிறையா இருக்கும். குமுலேட்டிவ் ரெக்கார்டு அப்படின்னு இருக்கும். இதில் கடைசியாக கீழே இருக்கக்கூடியது சிசி ரெக்கார்ட் ப்ரொமோஷன் ரெஜிஸ்டர், 6th to 8th சிசி ரெக்கார்டு இருக்கும். இதை ஒரு முறை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் எக்ஸல் ஷீட்டு. இங்கே பாருங்கள், டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஒரு 4 MB இருக்கும் அவ்வளோதான். ஸோ அது டவுன்லோட் ஆகட்டும். நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அந்த எக்ஸல் ஷீட்டை காமிக்கிறேன். இதுதான் அந்த எக்ஸல் ஷீட்டு. யூசர் மேனுவலில் எல்லாமே கொடுத்து வச்சுருப்பேன், எப்படி யூஸ் பண்ணும் போகணும், ஒவ்வொரு ஷீட்டோட யூஸ் என்ன, எல்லா டீட்டெயிலும் அதிலே இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ப்ரொமோஷன் ரெஜிஸ்டர் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அழகாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது எனக்கு புரியலை, ஒரு 20 ஷீட்டுக்கிட்டே இருக்குது, இந்த மேனுவலை பிடிச்சி என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூடியூப்பில் போயிட்டு சயின்ஸ் ஆனந்த் சிசிஇ ரெக்கார்ட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா என் சேனலில் சிசி சம்மந்தமாக போட்டிருக்கிறதால லிஸ்ட் ஆகும். அதில் ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா சிசிஇ ரெக்கார்ட் சாம்பிள் கால்குலேட்டர்னு ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொமோஷன் ரெஜிஸ்டரில் எப்படி மார்க் என்டர் பண்ணணும், எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும், எப்படி பைன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நான் சொல்லி வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். பயன்படுத்துங்க, ஏன்னா வேலை ரொம்ப ரொம்ப மிச்சம். அந்த கடைசி நேரத்தில் ரிசல்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 4 நாள் போய் உட்காந்துட்டு சிரமப்பட்டுட்டு எழுதிட்டு அழிச்சிட்டு ஒயிட்னர் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எந்த சிரமம் இல்லை. மார்க் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து பைன் பண்ணி கொடுத்துருவேன் தான். ஒரு 10-15 டீச்சர், 20 டீச்சர் இருக்கிற ஸ்கூலில் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 40 பேர் இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்காங்கன்னா கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். எல்லார்ட்டையும் அதை ஒன்று சேர்த்து வாங்கி பண்ணுறது போகிறதுக்கு, மற்றபடி மனசு ஒத்து போய் ஒரே இடத்துல அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப எளிமையாக இருக்கும். நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஆரம்பத்தில் காமிச்சது எங்கள் ஸ்கூல் ப்ரொமோஷன் ரெஜிஸ்டர் இந்த ஆண்டு 18-19 சப்மிட் பண்ணது தான். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது. ஸோ பயன்படுத்துங்க, வேலையை குறைச்சிக்கிட்டு ஈஸியாக இருக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.